ப்ரைஸ் தி லார்ட், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட மீண்டுமாய் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பேசும்படிக்கு தேவன் தந்த தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக ஃபோன் கால்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்ரம். நிறைய பேர் இந்த தொலைக்காட்சியை பார்த்துட்டு ஐயா வீட்டுக்கு வாங்க, வந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிச்சயமாய் தேவனுடைய சித்தம் இருந்தால் கண்டிப்பாக உங்களை சந்தித்து உங்கள் வீட்டிற்கு வந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. சுதந்திரம் எனக்காக எங்கள் வீட்டுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், நிச்சயமாய் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையானது ஸ்தோத்ரம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய வார்த்தை ஒன்று மாத்திரமே நம்மை வழிநடத்தக்கூடியதும் தேற்றக்கூடியதும் ஆறுதல் படுத்தக்கூடியதுமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அநேக வார்த்தைகள் நாம் கேட்டாலும் கூட அந்த நிமிஷம் மாத்திரம் நமக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை எந்த நேரத்திலையும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு அது ஆறுதலாக இருக்கும். ஆகவே தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆறுதல் படுத்தும் பொழுது அந்த ஆறுதலை தேடி நாம் வர வேண்டும். ஏனென்றால் அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துவார். ஸ்தோத்ரம். ஏன் நமக்கு ஆறுதல் தேவை? நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகளை நாம் சுமந்து கொண்டு வருகிறோம். ஏன் இந்த பாடுகள் எனக்கு என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுபட்டாரே, அவர் பாடுபட்டது நிமித்தம் அவரோடு கூட நம் பங்காளிகளாக இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகள் உண்டு. ஆனால் இது எப்படிப்பட்டதான பாடுகள்? கிறிஸ்து இயேசுவுக்காக வைராக்கியமாக வாழும்படியான வாழ்க்கைக்கான பாடுகள். எப்படிப்பட்ட வாழ்க்கை? பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அநேக பாடுகளும் உபத்திரவங்களும் நமக்கு நெருங்கும். ஆனால் வேதம் சொல்கிறது, உலகத்திலே உபத்திரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கும்போது அப்படிப்பட்ட உபத்திரவங்களை அப்படிப்பட்ட பாடுகளில் இருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருப்போம். எல்லா கஷ்டத்திலையும் தேவன் கூடவே இருந்திருக்கிறார். எவ்வளவு கஷ்டத்திலும் தேவன் கூடவே இருந்தாலும் கூட நாம் ஸ்தோத்திரம் காண்கிறதான இந்த கஷ்டத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க தவறுகிறோம். எவ்வளோ பிரச்சனைலாம் கர்த்தர் பார்க்க வச்சிட்டாருப்பா, எவ்வளோ பிரச்சனைலாம் கர்த்தர் என்னை விடுவிச்சிட்டாரு, இதில் விடுவிக்க மாட்டாரா? நிச்சயம் விடுவிப்பார் என்ற விசுவாசம். ஸ்தோத்ரோ, உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதைகள் கரடு மேலாக இருக்கலாம், நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பிரச்சனையோடு இருக்கலாம். ஸ்தோத்ரம். நீ உன் வாழ்க்கையில் கடந்து வந்த பாடுகள் எப்படிப்பட்ட கடினமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நாட்களிலே தேவன் உன்னோடு கூட இருந்து நடத்தினார் அல்லவா? உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தினர் அல்லவா? தம்முடைய வார்த்தை கொண்டு உன்னை தேர்ச்சி உன்னை தைரியப்படுத்தி விசுவாசத்தின் வாக்குத்தங்களை கர்த்தர் வாழ்க்கையில் உனக்கு சுதந்திரிக்க செய்தார் அல்லவா? நிச்சயம் இன்றைக்கும் கர்த்தர் செய்வார். ஏன் அதை இன்றைக்கு நாம் சகித்து கொள்ள முடியவில்லை? நம்முடைய வாழ்க்கையில் ஜெபமானது குறைவாய் காணப்படுகிறது. நாம் எப்போது ஜெப வாழ்க்கையில் குறைவாய் காணப்படுகிறோமோ அப்பொழுது நாம் சோர்வடைகிறோம். அப்பொழுது நம் வாழ்க்கையில் பயம் ஆட்கொள்கிறது. அப்பொழுது நம் வாழ்க்கையில் சோர்வானது சூழ்ந்து கொள்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை குறித்து நாம் புலம்ப ஆரம்பிக்கிறோம். காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் குறைவாய் காணப்படுவதனாலே. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபமானது குறைவாய் காணப்படாமல் ஜெபத்திலே உறுதியாக இருப்போமானால் அந்த ஜெபத்தை நிமித்தம் தேவன் நம்மோடு கூட அவர் ஸ்தோத்திரம் தொடர்புள்ளவராக இருக்கிறார். அந்த ஜெபத்தை நிமித்தம் தேவனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு ஐக்கியம் ஸ்தோத்திரம் அது ஆழமாய் காணப்படும் பொழுது தேவன் என்னை இப்படிப்பட்ட பாடுகளிலிருந்து இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து என்னை கடந்து வர பண்ணுவார் என்ற விசுவாசத்தின் தைரியம் நமக்குள்ள உண்டாயிருக்கும். காரணம், நாம் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய உறவு தேவனோடு கூட இருக்கிறபடினாலே என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். காரணம், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறபடினாலே இப்படிப்பட்டதான பயங்கரமான காரியங்களை என் வாழ்க்கை அணுகாது. ஏனென்றால் அது என்னை பார்த்தல்ல, என் தேவனை பார்த்து அது பயந்து ஓடும். ஏனென்றால் நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன், கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். நான் அவரிலும்
அவர் என்னிலும் நிலைத்திருப்பதினாலே. நல்லா கவனிக்கணும், வேதாதா சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், நிச்சயமாக செய்வார். ஹலலூயா. வார்த்தையை கேட்கும் பொழுது தேவனுடைய விசுவாசத்தின் வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருந்தால் நீங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே தேவனுடைய வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிப்பீர்களானால் தேவனுடைய வாயின் வார்த்தையின் வசனமானது அது நிச்சயம் உன் வல்லமை, உன் வாழ்க்கையில் புறப்பட்டு உன் சூழ்நிலையை மாற செய்யக்கூடிய வல்லமுள்ளதாக இருக்கிறது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தையின் ஒரு எழுத்தாகிலும் அது ஒழிந்து போவதில்லை. காரணம், அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை. இன்றைக்கு வானம் பூமியும் நின்று கொண்டிருக்கிறதா தேவனுடைய வார்த்தையினாலே. எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் நிமித்தமாக தான் நின்று கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய வாயின் வார்த்தை, தேவனால் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தையும் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த வார்த்தைக்கு ஜீவனும் வல்லமையும் உண்டு என்றால் என் தேவனின் வேதத்தில் கை கொடுத்துருக்கிற இந்த வேதத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தையானது அதிக வல்லமுள்ளதாக இருக்கிறது. அது பசுத்த வேதாகமம். இந்த பசுத்த வேதாகமம் என் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வர செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்னை புதுப்பிக்கும், தேவனுடைய வார்த்தை என்னை பலப்படுத்தும், தேவனுடைய வார்த்தை என்னை தேய்ச்சும். எப்பொழுது? உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன் என்று சொல்லி தேய்ச்சுகிறவராக இருக்கிறார். நிச்சயமாயிரு, நான் உங்க யுத்தம் பண்ண வேண்டும் சொல்லி தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீ அமர்ந்திரு, நானே வேறு என்று அறிந்து கொள் என்று சொல்லி நம்மை கத்தர் சோதரம் சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அற்புதங்களை காண செய்கிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். வேதத்தில் வாசிப்போம், யாக்கோபு 5:17 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. கருத்தாய் ஜபம் பண்ணினாராம். உன் ஜபமானது கருத்தாய் இருக்குமானால் கவனிக்கணும், யோ எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனுஷனாக இருந்தாராம். எலியா தீர்க்கதரிசி, தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன், தேவனோடு பேசி கொண்டிருக்கிற மனுஷன், தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற மனுஷன், தேவனுடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற மனுஷன், சோதரோ தேவனுடைய பிரசன்னத்திலேயே தங்கியிருக்கிற மனுஷன், அப்படிப்பட்ட மனுஷனுக்கே என்ன உண்டாயிற்று? பாடுகள். நம்மை போல் பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கூட ஸ்தோத்திரம், தேவனோடு கூட இருக்கிற உறவு ஐக்கியத்தை அவர் ஒரு நாளை விட்டு விடவில்லை. அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினாராம், மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினாராம், மழை பெய்தது. காரணம், அவருடைய ஜெபத்தில் இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் கிரியை செய்வாரானால் உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் ஜெபத்துக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் எதிர்பார்ப்பது என்ன? சோதரம், இந்த உலகத்தில் நீ சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ தேவனை சார்ந்து கொண்டிரு. உன் சுய பலத்தை அல்ல, உன் ஞானத்தை அல்ல, உன் அறிவை அல்ல, உன்னுடைய ஆள் பலத்தை அல்ல, உன் பணபலத்தை அல்ல. அல்லேலூயா. சோதரம், எந்த பலத்தையும் நீ நம்பிராதபடி, இந்த உலகத்தை எந்த ஒரு காரியத்தையும் சார்ந்திராதபடி தேவனை மாத்திரம் சார்ந்திருந்து நீ தேவனை மாத்திரம் தொழுது கொள்வாயானால், நீ தேவனை மாத்திரம் தேடுவாயானால், நீ தேவனுக்கு மாத்திரம் வாழ்க்கை இடம் கொடுப்பாயானால் உன்னுக்கும் லகுவாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பாடுகளிலிருந்து நீ வெளியே கொண்டு வர அந்த பாடுகளை சுமந்து அதில் கர்த்தர் உனக்கு ஒரு அனுபவங்களை கற்றுக் கொடுத்தது, உனக்கு விடுதலை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பிரச்சனைன்னு வரும்போது தான் சொந்தக்காரன் யாரு, நண்பன் யாரு, ஸ்தோத்திரம், நம்ம பழகுனவங்களாம் யாருன்னு நமக்கு தெரியும். பிரச்சனையில் தான் நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்குறோம், கஷ்டத்தில் தான் நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்குறோம். நம்ம இப்படியே இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. வாழ்க்கையின் அனுபவத்தை கற்றுக் கொடுக்குறவர் கர்த்தர். உபத்திரவத்தின் மத்தியில் தான் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் சொல்வது, ரோமர் ஸ்தோத்திரம் 12:12 உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். யோபுவின் பொறுமை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதே யாக்கோபு 5:11 இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியர்கள் என்று நினைக்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
கர்த்தருடைய செய்யின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் நிறைய பாடு, எல்லாவற்றும் இழந்து போனா, உத்தமன் நீதிமான் அவரை போல ஒரு மனுஷன் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுத்தார். அப்படிப்பட்ட மனுஷன் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், பிரச்சனையும் போராட்டமும் நிறைந்திருந்தது, ஆனால் முடிவு என்ன, அவர் எதை இழந்தாரோ அது திரும்ப ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். காரணம், யோபு தேவனோடு பழகி தேவனுடன் சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற, நீ எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிற, என் பிரச்சனை யாருக்கு தெரியும், என் கஷ்டம் யாருக்கு தெரியும், என் மனசில் இருக்கிற போராட்டம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும், யார்கிட்ட சொல்லி என் பிரச்சனைக்கு நான் முடிவு காண முடியும்னு சொல்லி புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாயா? வேதம் சொல்லுது, அவர் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. அவர் உன்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார், விசாரிக்கிற தேவன் சொல்கிறாரு. யோபு நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருக்கிறாரு. அவர் கருத்தாக ஜெபம் பண்ணினார், பாடுள்ள மனுஷன் பாடுகள் மத்தியில் ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு நீ பாடுகள் மத்தியில் ஜெபம் பண்ண, கர்த்தரை தொழுது கொள், அவரை தேடு, சோர்ந்து போகாதே. பிரச்சனையில் தான் நம்ம சோர்ந்து போய் ஜெபம் பண்ண முடியாமல் வாய் அடைக்கப்பட்டுறோம். ஆனால் சோதரும் சோதர்வுக்கு இடம் கொடுக்காமல் அந்த மத்தியில் முழங்கால் படிட்டு ஆண்டவரேன்னு சொல்லி நீ கலங்கி நீ தேவனுடைய சமூகத்துடன் வேதனையை நீ ஊற்றுவாயானால், இதோ அண்ணாளை போல ஒரு அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். இதோ யோபுவைப் போல ரட்டிப்பான ஆசுவாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எலியாவைப் போல ஸ்தோத்ரோ தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் என்றென்றைக்கு நீ வாழ முடியும். ஆகவே உன் வாழ்க்கையில் ஸ்தோத்ரோ உபத்திரவத்தை கண்டோ பாடுகளை கண்டோ சோர்ந்து போகாதே. ஜெபம் பண்ணு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு, எப்போதும் ஜெபம் பண்ணு, கருத்தாய் ஜெபம் பண்ணு, உண்மையாய் ஜெபம் பண்ணு, அல்லேலூயா, உணர்வோடு ஜெபம் பண்ணு. கர்த்தரை உணர்வோடு தரும்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாடுகள் மத்தியிலே கர்த்தர் அற்புதங்களை அதிசயம் செய்து உன்னை கர்த்தர் ஆச்சரியப்படுத்தி பாடுகள் துன்பங்கள் பட்ட வருஷத்து தக்காய் சரியாய் உனது கர்த்தர் பலனை கொடுப்பார், கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளிலும் கூட தகப்பனேன், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்படி பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இப்படி பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் கர்த்தர் செய்யும். கஷ்டங்களை மாறப்பண்ணும், பிரச்சனைகளை மாறப்பண்ணும், போராட்டங்களை மாறப்பண்ணும், ஆண்டவர் உபத்திரங்களை மாறப்பண்ணும், சோதனையை மாறப்பண்ணும், ஆண்டவரே வேதனை நீக்கி போடும். இப்படி பிள்ளைகள் வாழ்க்கைக்கு எல்லா கஷ்டத்தையும் கர்த்தர் எடுத்து போடுங்கப்பா. பணத்தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. இப்படி பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே வெளியே சொல்ல முடியாதபடி பிரச்சனைகள் தவித்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த பிரச்சனைகள் பிள்ளைகள் மாட்டி தவித்து கொண்டிருக்கிறார்களோ, ஐயோ நான் அறிவில்லாமல் செஞ்சிட்டேன், ஐயோ நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், நான் யோசிக்காமல் செஞ்சிட்டேன், ஐயோ இப்படிப்பட்ட பிரச்சனை எப்படி நான் விடுவிக்கப்படுவனோ என்று சொல்லி இப்படி பிள்ளைகள் அங்கலாய்த்து தவித்து அழுது கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் ஆண்டவரே விடுவீங்கப்பா, காப்பாற்றுங்கப்பா, விடுதலை தாங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்கப்பா, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா, விடுதலை தாங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீ துணையாயிருந்து நடத்துங்க, ஆச்சரியக்கிறோம் ஆண்டவரே, துணையாயிருந்து நடத்துங்க, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, துன்பத்தை கண்ட வருஷத்தை தக்கதாய் சரியாக உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மகிழ்ச்சிக்குள்ளாக்கி, உடைய பிள்ளைகளுக்கு அண்டர் இந்த உபத்திரவத்தின் பாடுகளிலிருந்து கத்திர விடுதலை தந்து, இந்த பிள்ளைகள் ஜபத்தை கத்திர கேட்டு, என் ஜபத்தை கத்திர கேட்டார் என் நெருக்கத்திலிருந்து கத்த நோக்கி குறிப்பிட்டேன், அவருடைய எல்லா இடங்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொல்லி உன் நாமத்தை மையப்படுத்த கத்துதல் செய்யப்பா. எல்லாவற்றும் கத்திரப்பு கொடுக்கிறோம், எல்லா துதிகான மகிமும் முக்கிறவருக்கு செலுத்துவோம். எங்கள் மீட்பும் ரச்சிகமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் தலைமை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கத்திரவாசிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.